சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்த எக்ரிமெண்ட்டுக்கு ஹமாஸ் ஒப்பு கொண்டு விட்டது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அங்குள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் கொண்டாடக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ப்ரொபோசலில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு 213வது நாளாக காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற விவகாரங்களில் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்கிற கத்தார் எகிப்தினுடைய சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்த எக்ரிமெண்ட்டுக்கு ஹமாஸ் ஒப்பு கொண்டு விட்டது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரஃபா நேரடியாக காசாவில் ரஃபாவில் இருந்து நேரடி ஒளிபரப்பை பிரேக்கிங் நியூஸாக அல் ஜசீரா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் கொண்டாடக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா சீஸ்ஃபயரை வந்து ஹமாஸ் ஒப்பு கொண்டிருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ரோட்டில் வீதியில் இறங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக சர்வதேச மட்டத்திலேயே பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய நேரடி இன்வால்மெண்ட்ல தான் இந்த யுத்த நிறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இருக்கிற அதே நேரத்தில், இந்த யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஹமாஸினுடைய முழு முதல் கோரிக்கையாகவே இருந்தது. அதனால் தான் யுத்த நிறுத்தமே வராமல் மிகப்பெரிய இழுபறி நிலையும் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் தற்போது யுத்த நிறுத்தத்தினுடைய நடுவர்கள் முன்வைத்த முன்மொழிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஹமாஸ் அறிவித்து விட்டது. ஹமாஸ் அறிவித்ததை தொடர்ந்து காசாவில் ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் அவர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீரா லேட்டஸ்டாக ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய செய்தி இது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். காசாவில் ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லோருமே சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் மூன்று விதமான யுத்த நிறுத்தங்கள் நம்ம இதை வெளிப்படையாக ஏற்கனவே ஒரு தனி வீடியோவாக இவங்களோட ப்ரொபோசல் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே ப்ரொபோசல் தான் தற்போது ஹமாஸினால் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ப்ரொபோசலில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் சாதாரண ஒரு யுத்த நிறுத்தமாக அது இல்லை, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதுதான் வர வேண்டும் என்பதுதான் ஹமாஸினுடைய கோரிக்கையாக இருந்தது. நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்குரிய வார்த்தையை மாற்றி இருப்பதாக தற்போது செய்தி வந்திருக்கிறது. நீடித்த அமைதி, நீடித்த சமாதானம் என்று மாற்றி இருக்கிறார்கள். நிரந்தர யுத்த நிறுத்தம்னு போடக்கூடாது என்று இஸ்ரேல் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வேர்டே அலர்ஜிக்காக இருக்குது. அதனால நீடித்த அமைதி, நீடித்த சமாதானம் என்கிற வார்த்தையை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய உதவியில் இது எப்படி கண்டினியூ ஆகணும் என்று சொல்லி ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நடுவில் கத்தாரும் எகிப்தும் இருந்துதான் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அமெரிக்காவினுடைய சிஐஏனுடைய தலைவர் இந்த பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டிருந்தார். எனவே இதிலே இந்த ப்ரொபோசல் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிற இஸ்மாயில் ஹனி அவங்க இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் தரப்பில் நாங்கள் ஒத்துக்கொண்டு விட்டு பாலை அவர்கள் தரப்புக்கு அடித்திருக்கிறோம். அவங்க தான் இப்போ முடிவெடுக்கணும், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அவங்க தான் இப்போ சீஸ் ஃபயராக இல்லையாங்கிறத முடிவெடுக்கணும் என்று சொல்லி ஈரானுடைய வெளிவகார அமைச்சருக்கு இஸ்மாயில் ஹனியா சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய சகோதரர் முஜாஹித் என்கிறவர் தோஹா கத்தாரிலிருந்து, அவர் ஹமாஸினுடைய உயர் பீடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் தற்போது தோஹா கத்தாரினுடைய பிரதமரை தொலைபேசியில் அழைத்து, நாங்கள் எங்கள் தரப்பில் நீங்கள் முன்மொழிந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், ஒவ்வொரு யுத்த நிறுத்த அந்த கட்டங்களும் 42 நாட்களை உள்ளடக்கி இருக்கும். சுமார் 6 வீக், 6 வாரங்களை கொண்டதாக இருக்கும். முதலாவது 42 நாட்களுக்குள்ள வடக்கு காசா, அதே போல தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய நெட்ஸாரின் பகுதிகளில் இருந்து அவங்க என்ன செய்யணும்?
வேணும் என்று கேட்டால், அவர்களுடைய படைகளை மொத்தமாக விட்ரோ செய்ய வேண்டும், இந்த விட்ரோவில் இருந்து முதல் கட்ட யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும், முதல் கட்டமாக நார்த்து காசா, அதே நேரத்தில் சவுத்து காசாவில் இருந்து அவர்கள் படைகளை விட்ரோ செய்ய வேண்டி இருக்கிறது, அதே நேரத்தில் ரெண்டாவது கட்டம் எப்படி ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொன்னால், இராணுவ விரோத நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக திரும்ப பெறப்பட வேண்டும். இதைத்தான் அப்போலேருந்து ஹமாஸ் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு தான் அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறதுனால ஹமாஸ் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாம் கட்டமாக மொத்தமாக காசாவில் இருந்து இஸ்ரேலுடைய படைகள் மொத்தமாக வெளியேற்றப்படும் என்கிற உத்தரவாதம் தரப்பட வேண்டும். மூன்றாவது கட்டத்தில் காசா முற்றுகைக்கு முடிவு கட்ட ஒப்புதல் அளிக்கும் விதியும் இந்த முன்மொழிவில் அடங்கும். காசா மீது இனிமேல் யுத்தம் நடத்த மாட்டோம், காசாவை இனிமேல் முற்றுகையிட மாட்டோம் என்கிற விதியும் மூன்றாம் கட்டத்தில் அடங்க இருக்கிறது. என்பது மட்டுமல்லாமல், காசாவில் யுத்த நிறுத்தம் செய்வதற்கான முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அறிவித்ததை துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானும் வரவேற்றிருக்கிறார். அர்துகானுடைய முயற்சியும் இதிலே இருந்திருக்கிறது என்பதை ஹமாஸும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த முன்மொழிவை இஸ்ரேல் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அர்துகானும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாக அந்த மக்கள் எப்படி சந்தோஷப்படுறாங்க. காசாவினுடைய சிறுவர்கள் மக்கள் என்கிற காட்சிகள் உறுதி செய்வதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியாக இருப்பதாக பேச்சுவார்த்தைக்கு வந்த நடுவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹமாஸுக்கு ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் கைதிக்கும் முதல் கட்டமாக 50 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த ஒப்பந்தத்தில் ஆட்களை எப்படி விடுதலை பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு பெண் கைதிக்காக 50 பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும். 10 பேரை விடுதலை செஞ்சாங்கன்னா 500 பேரை விடுதலை செய்யணும், 100 பேரை விடுதலை செஞ்சாங்கன்னா 5000 பேர் அவங்க விடுதலை செய்யணும் என்கிற மாதிரி, ஒருவருக்கு 50 பேர் என்கிற நிபந்தனை இருக்கிறது. அதே நேரத்தில் இரண்டாம் கட்டத்தில் ஹமாஸ் பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்காத ஆண் கைதிகளை விடுதலை செய்யும். எத்தனை பேருக்கு எத்தனை பேர் என்று இல்லாமல் ஆண் கைதிகளை அவங்க வந்து விடுதலை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஒப்பந்தம் என்னங்கிறது பேசிக்கொள்ளப்படும் என்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்துடைய மூன்றாம் கட்டம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு புனரமைப்பு திட்டத்தை அமுல் செய்வதற்கான காலகட்டமாக அது தொடங்கும். முதல் 5 வருடங்களுக்கு இவ்வளவு பகுதிகளை நாங்கள் புனர் நிர்மாணம் செஞ்சு தருவோம், காசாவில் இதெல்லாம் நாங்கள் கட்டி தருவோம், இன்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்லி மூன்றாம் கட்டம் தொடங்கும். இதுதான் நிரந்தர அமைதிக்கான காலகட்டம் என்று சொல்லப்படுகிறது. எனவே முதல் கட்டம் 42 நாட்கள், இரண்டாம் கட்டம் 42 நாட்கள், மூன்றாம் கட்டம் என்பது நிரந்தர அமைதிக்கான காலகட்டம். நிரந்தர அமைதி என்று சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தம். யுத்த நிறுத்தம் என்ற வேர்டை சொல்லக்கூடாது, ஏன்னு கேட்டால் அது இஸ்ரேலுக்கு பிடிக்காது. யுத்த நிறுத்தம் என்று சொல்லாமல் நிரந்தர அமைதி, நிரந்தர சமாதானம் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும் என்று சொல்லி இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருப்பதாக இன்றைக்கு ஹமாஸே கிண்டலாக அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. எனவே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது நம்ம சொல்லிக்கொள்வோம், நம்ம சொல்கிறத இஸ்ரேல் பார்த்துக்கிட்டா இருக்க போகிறோம், நம்ம பேச்சுவார்த்தை இல்லை இல்லை. அதனால் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான், ஆனால் வேற வார்த்தை இஸ்ரேல் வார்த்தையில் சொல்றதா இருந்தா நீடித்த சமாதானம், நீடித்த அமைதி. அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே முழுமையாக காசாவிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்படும், காசாவுக்கான சுதந்திரத்திற்கான அடுத்த கட்ட வேலைகள் முன்னெடுக்கப்படும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை கைவிடவில்லை, நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கவில்லை என்பதை மிக தெளிவாக உணர்கிற ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது மாறியிருக்கிறது. ஹமாஸினுடைய விடாப்பிடியான தெளிவான அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால் தற்போது நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்த ப்ரொபோசலை பொறுத்தவரையில் அமெரிக்கா தற்போது இதை ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவும் சொல்லியிருக்கிறது, இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேல் இதை மறுக்கவில்லை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், அவர்களுடைய கைதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பணைய கைதிகள் விடுதலையாகி வரும்
வருவார்கள் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான சந்தோஷமாக இருக்கும். காசா மக்களை பொறுத்தவரையில் இனிமேல் சண்டை இல்லை, நம்முடைய இறப்புகள் தவிர்க்கப்படும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கும் என்கிற நிலையில்தான் இந்த சந்தோஷமான காரியத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேலதிகமாக நிறைய செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹமாஸ் திட்ட தெளிவாக இதுதான் முடிவு என்று அறிவித்து விட்டார்கள். மற்ற இஸ்ரேல் தரப்பிலிருந்து என்ன சொல்ல போறாங்க, அவர்களும் இதை ஒப்புக்கொள்ளாமல் வேறு வழியே அவங்களுக்கு கிடையாது. ஒப்புக்கொள்ளலன்னா ரஃபா மீதான தாக்குதல் அவங்க ஆரம்பிக்க வேண்டி வரும். ரஃபா மீதான தாக்குதலுக்கு அவங்க போவாங்கன்னா இவ்வளவு தெளிவான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டும் நீங்கள் ஏன் ரஃபாவை தாக்குகிறீர்கள் என்கிற சர்வதேச அழுத்தம் அவர்களுக்கு ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் அவர்கள் காசாவுக்கு தாக்குதல் நடத்தும் போது அவர்களுக்காக ஒத்துழைப்பதற்காக வந்த பல நாடுகளும் தற்போது கைவிட்டு செல்கிற நிலைகள் எல்லாம் உண்டாகி இருக்கிற போது இஸ்ரேல் தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே நாம் நம்பிக்கை வைப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. அது தொடர்பான செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை கைவிடவில்லை. அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நம்முடைய துஆக்களை அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இதை தவிர்த்து இன்றைக்கு என்ன விதமான தாக்குதல்கள் நடைபெற்றது என்கிற செய்திகளையும் இதிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இன்றைக்கு பல செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அந்த செய்திகளை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செய்தியாக இது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு என்னவெல்லாம் வருகிறது என்று. அப்படி வரும்போது அதையும் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய துஆக்களை தொடர்ந்து அங்கீகரித்திருக்கிறான் இறைவன் என்பதை நாம் உளப்பூர்வமாக உணர்கிற ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை புகழுவதை நாம் தவிர்க்கவே முடியாது. அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது மாறி இருக்கிறது. இஸ்ரேல் இதை ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் இந்த மகிழ்ச்சி தொடரும், அந்த மக்களுடைய நிம்மதி அவர்களுக்கு தொடரும் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு அதையும் நாம் உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாஹ்ரத் அவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.